வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். கல்யாணம் பண்ணுறது எதுக்கு பெஸ்ட்டு வயசுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு பெண் பெரியவளான உடனே கல்யாணம் பண்ணிடுவாங்க. தட் இஸ் டூ ஏர்லி. அந்த குழந்தை அதுவும் குழந்தையாக தான் இருக்கும் மிச்சம். பட் ஐடியல் ஏஜ் ஃபார் மேரேஜ் வந்து நான் சொல்லுவேன் 21 to 25 சொல்லுவேன். ஏன்னா இப்போ எல்லாருமே படிக்க வேண்டியிருக்கு, வேலை பண்ணி சம்பாதிக்க வேண்டியிருக்கு, தாயும் காப்பாற்ற குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு எல்லா பெண்களுக்குமே. ஸோ 18 வந்து கொஞ்சம் ஏர்லி, பிகாஸ் ஷி அவளே ஸ்டெபிளைஸாக இருக்க மாட்டான். ஸோ 20 to 25 கல்யாணம் பண்ணிடணும், 28 குழந்தையும் பெற்று முடிச்சிடணும். தட்ஸ் ஐடியல் ஏஜ் என் பிரகாரம். ஏன் இந்த மாதிரி குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லுறேன்னா, வயது கூட கூட அவளுக்கு வந்து கருமுட்டையும் குறைய ஆரம்பிக்கும். அவளோட மென்டல் ஸ்டேட்டஸும் ஒரு மாதிரி அவள் ஃபீலிங்ஸாக ஃபார்ம்டாக இருக்கும். ஷி கேனாட் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இன்னொரு வீட்டுக்கு போகிறச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறது கடினமாக இருக்கும். சின்ன வயசில் எல்லாம் சொல்லணும் நம்ம கேட்போம், முதிர்ந்து விட்டால் அந்த கேட்குற தன்மை வராது. நமக்குன்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருப்போம், அது மாற்ற முடியாது. அதே மாதிரி குழந்தை பெற்றுக்காது நம்ம இடுப்பு எலும்பு கொடுக்கணும், கருமுட்டை நல்லா இளமையாக நல்லா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும்னா நீங்கள் வந்து முத்தின செடியை முத்தின கத்திரிக்கெல்லாம் சாப்பிட்டா சாப்பிட முடியுதா? அதே மாதிரி தான் குழந்தை பர்டிகுலர் ஏஜ் ஒரு 18 to 25 ஒரு பெண் பெற்றுண்டா எல்லா விதத்துலையும் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும். ப்ளஸ் பெற்றோரும் யங்காக இருப்பாங்க, தாத்தா பாட்டியும் யங்காக இருப்பாங்க, எல்லோரும் அழகாக குழந்தையை பார்த்து அன்போடு வளர்க்க முடியும்.